பலப்பரீட்சை சென்னையில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. பெட்ரோலின் விலை லிட்டருக்கு 76 காசுகள் உயர்த்தப்பட்டு 104.43 ரூபாய் காசுகளுக்கு விற்பனையாகிறது. டீசல் விலையும் லிட்டருக்கு 76 காசுகள் உயர்த்தப்பட்டு 94.47 ரூபாய் காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதன்படி கடந்த 5 நாட்களில் மட்டும் பெட்ரோல் விலை 3.03 ரூபாய் டீசல் விலை 3.04 ரூபாய் உயர்ந்துள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் தொடர்வதால் எரிபொருட்களின் விலையும் தொடர்ந்து அதிகரிக்கும் சூழல் காணப்படுகிறது. இதனால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரக்கூடும் என்பதால் பொதுமக்கள் கலக்கமடைந்துள்ளனர். பெட்ரோல் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் சம்பளத்தில் மாதந்தோறும் 1000 ரூபாய்க்கு மேல் கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதுக்கு முன்னாடி 110 வரைக்கும் போச்சு, இது 120 வரைக்கும் போகுமோ அப்படின்ற மாதிரி தோற்றம் இருக்குது. மினிமம் 10 கிலோமீட்டர்ன்றப்பே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஒவ்வொருத்தங்க 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் கூட ஆஃபீஸில் வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு வர்றவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டம்தான். அவங்களோட பாக்கெட்லேருந்து ஒவ்வொரு மாதமும் அடிஷ்னலாக 1000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா போகும். இதுக்கப்புறம் அதான் சொல்லியிருக்கான்படி 30% ஏறப்போகுது. 100 ரூபான்றது 130 ரூபானா ஒரு 10,000 சம்பளம் வாங்குறவனுக்கு 3,000 ரூபா இனிமேல் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸு. கஷ்டம் தான் எங்களுக்கு. அதான் ஏதோ போரால் தான் ஏறுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு அது எண்ட் ஆஃப் த டே நம்ம தட்டில் தான் விடியுது. 30% உயர்வு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். தமிழ்நாட்டில் பல்வேறு காரணங்களால் நிரப்பப்படாமல் காலியாக உள்ள 62 நகர்ப்புற உள்ளாட்சி பதவிகளுக்கு இன்று மறைமுக தேர்தல் நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் கடந்த மாதம் 22ஆம் தேதி நிறைவடைந்தது. அதில் வெற்றி பெற்றவர்கள் மறைமுக தேர்தல் மூலம் மாநகராட்சி மேயர், துணை மேயர் உள்ளிட்டோரை கடந்த 4ஆம் தேதி தேர்ந்தெடுத்தனர். இதில் ஏற்பட்ட பிரச்சினைகள் காரணமாக நகராட்சி, பேரூராட்சி தலைவர் மற்றும் துணைத் தலைவர்களை தேர்ந்தெடுப்பது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் குறிப்பிட்ட 62 பதவிகளை நிரப்புவதற்கான தேர்தல் இன்று நடைபெறவுள்ளது. காலையில் நகராட்சி, பேரூராட்சி தலைவர் பதவிக்கும் பிற்பகலில் துணைத் தலைவர்களை தேர்ந்தெடுக்கவும் தேர்தல் நடைபெறவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பூந்தமல்லி நகராட்சியில் தலைவர், துணைத் தலைவர் பதவிகளுக்கு தேர்தல் நடைபெறவுள்ளது. திருமொழிசை, மீஞ்சூர் பேரூராட்சிகளில் தலைவர் பதவிகள் நிரப்பப்பட்டுள்ள நிலையில் துணைத் தலைவர் பதவிக்கு இன்று தேர்தல் நடைபெறுகிறது. இதேபோன்று செங்கல்பட்டு மாவட்டத்தில் இடைக்கள்ளிநாடு பேரூராட்சியிலும் துணைத் தலைவர் பதவிக்கு இன்று மறைமுக தேர்தல் நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம் என்று நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்திருந்த நிலையில் வளர்ந்த மாநிலத்தின் அளவீடுகள் என்ன என்பதை வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ். தமிழ்நாட்டில் 2.6 கோடிக்கும் மேலே இருசக்கர வாகனங்கள் இருக்கின்றன. 50% அதிகமான மக்கள் குளிர்சாதன பெட்டியை வைத்திருக்கிறார்கள். 90% குடும்பத்தினர் செல்போன் பயன்படுத்துகின்றனர். இவை எல்லாம் நாம் வளர்ந்த மாநிலம் என்பதை குறிப்பதாக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சட்டப்பேரவையில் தெரிவித்திருக்கிறார். உண்மையில் ஒரு மாநிலம் வளர்ந்த மாநிலமா, வளரும் மாநிலமா அப்படின்றத கணிக்க சில குறியீடுகள் இருக்கின்றன. அவற்றில் சில முக்கியமான குறியீடுகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு மாநிலத்தினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி, GSDP அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது 2.60 லட்சம் கோடி அமெரிக்க டாலர். இதில் மகாராஷ்டிராவினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது 13.88%. இரண்டாவது இடத்துல தமிழகம் இருக்கிறது. தமிழகத்தினுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது 8.63%. மூன்றாவது இடத்துல உத்தரப்பிரதேசம் இருக்கிறது. இது அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் அப்படின்ற அடிப்படையில் இவங்களுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இவங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது 8.39% இவங்களுடைய பங்களிப்பு இருக்கிறது. இதையடுத்து அடுத்ததாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா உள்நாட்டு உற்பத்தியில் தனிநபர் பங்களிப்பு. இந்தியாவினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழகம் 2வது இடத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதில் தமிழ்நாட்டினுடைய மொத்த உற்பத்திக்கு ஒவ்வொருவருடைய சராசரி பங்களிப்பு அப்படிங்கிறது ஆண்டுக்கு 2,43,000 ரூபாயாக இருக்கிறது. இந்தியாவினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஒவ்வொருவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது 1.5 லட்சம் ரூபாயாக இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இந்திய சராசரியை விட தமிழக சராசரி அப்படிங்கிறது 1 லட்சம் ரூபாய் அதிகமாக இருக்கிறது. வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கிறது ஒரு முக்கிய காரணியாக இருக்கிறது. அதுதான் அடுத்ததாக தமிழகத்தினுடைய வேலைவாய்ப்பின்மை அப்படிங்கிறது மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது. வேலைவாய்ப்பின்மை குறியீட்டில் ஒடிசா முதலிடத்தில் இருக்குது. அங்கு வேலைவாய்ப்பின்மை விகிதம் அப்படிங்கிறது 1% தான்.
தமிழகத்தினுடைய நிலை அப்படிங்கிறது 3.2% இருக்கிறது. ராஜஸ்தான், ஹரியானா போன்ற மாநிலங்களில் வேலைவாய்ப்பின்மை சதவிகிதம் அப்படிங்கிறது 30% அதிகமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்ததாக, எளிமையாக தொழில் தொடங்க ஏற்ற மாநிலமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான குறியீடு. தொழில் தொடங்க, கட்டிடம் கட்ட என அனைத்து அனுமதிகளும் எவ்வளவு எளிதாக கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக இதில் கணக்கிடப்படுகிறது. தமிழகம் இந்திய அளவில் இதில் 12வது இடத்துல இருக்கு. இதில் முதலிடத்தில் ஆந்திராவும், 2வது இடத்துல அசாமும், 3வது இடத்துல குஜராத்தும் இருக்காங்க. இந்த காரணிகள் தான் தமிழகம் வளர்ந்த மாநிலம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய முக்கிய காரணிகளில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. 15வது ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழா மும்பையில் இன்று தொடங்குகிறது. முதல் ஆட்டத்தில் சென்னை கொல்கத்தா அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றிருக்கிற ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் ஆண்டுதோறும் இந்திய கிரிக்கெட் வாரியம் சார்பில் நடத்தப்படுகிறது. அதன்படி 15வது ஐபிஎல் கிரிக்கெட் திருவிழா மும்பையில் இன்று தொடங்குகிறது. மும்பை வான்கடை மைதானத்தில் 7:30 அரங்கேறக்கூடிய தொடக்க லீக் ஆட்டத்தில் ஜடேஜா தலைமையிலான சென்னை சூப்பர் கிங்ஸ், ஸ்ரேயா சையர் தலைமையிலான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. இந்த முறை குஜராத் டைட்டன்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் புதிதாக அறிமுகமாவதால் அணிகளின் எண்ணிக்கை 10 உயர்ந்துள்ளது. கொரோனா கட்டுப்பாடுகள் காரணமாக ஐபிஎல் லீக் ஆட்டங்கள் அனைத்தும் மகாராஷ்டிர மாநிலம் மும்பை, நவி மும்பை, புனே ஆகிய நகரங்களில் உள்ள 4 மைதானங்களில் மட்டுமே நடத்தப்பட உள்ளது. இதேபோன்று 25% பார்வையாளர்கள் போட்டியை நேரில் காண அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பின் முதல் கட்ட நடவடிக்கை நிறைவடைந்து விட்டதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து 1 நிறைவடைந்துள்ளதாக தலைநகர் கீவை கைப்பற்றும் முனைப்பில் ரஷ்ய படைகள் தீவிர தாக்குதல் நடத்தி வருகின்றன. கீவின் புறநகரில் உள்ள இர்பின் நகரில் பல அடுக்குமாடி குடியிருப்பு மீது ரஷ்ய படைகள் குண்டுவீசி தாக்கியதில் அந்த பகுதியில் புகை மூட்டம் சூழ்ந்தது. இதேபோன்று கலினிவ்கா பகுதியில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் எரிபொருள் கிடங்கு தீப்பற்றி எரிந்தது. மரியப்பூல் நகர் உக்ரைன் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் அங்குள்ள வீரர்கள் ரஷ்யாவிடம் சரணடைய மாட்டார்கள் என்றும் உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது. யுக்ரைனில் தனது ராணுவ நடவடிக்கையின் முதல் கட்டம் பெரும்பாலும் நிறைவடைந்துள்ளதாகவும் கிழக்கு உக்ரைனின் பான்பாஸ் பகுதியை கைப்பற்றுவதில் கவனம் செலுத்துவதாகவும் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. யுக்ரைனுடனான போரில் 1351 ரஷ்ய வீரர்கள் மரணமடைந்துள்ளதாக ரஷ்யாவின் ராணுவ அதிகாரி செர்ஜி ருட்ஸ்கோ தெரிவித்துள்ளார். பதில் தாக்குதலில் உக்ரைன் வீரர்கள் 14,000 பேர் உயிரிழந்து விட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். ஆனால் உக்ரைன் தாக்குதலில் 16,000 ரஷ்ய வீரர்கள் உயிரிழந்து விட்டதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருந்தார். இந்நிலையில் ஐரோப்பிய நாடுகள் எரிவாயு தேவைக்காக ரஷ்யாவை சார்ந்திருப்பதை தவிர்க்கும் விதமாக இந்த ஆண்டு கூடுதலாக அந்நாடுகளுக்கு 1,500 கனமீட்டர் இயற்கை எரிவாயு வழங்கப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதனை ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா உறுதிப்படுத்தியுள்ளார். ரஷ்யாவிற்கு